எல்லாருக்கும் வணக்கம். நான் தனா சமையல இருந்து தனா பேசுறேன். நம்ம வேணாம் தூக்கி போற பொருளை வச்சுட்டு இப்ப நம்ம ஒரு துவையல் செய்ய போறோங்க. இந்த துவையல வந்து நல்லா முடி கரு கருன்னு நல்லா வளரும், முடி கருப்பாகும், முடி கொட்டுறது நிற்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு, ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வரமிளகா, பூண்டு, இஞ்சி, கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, உப்பு, கொஞ்சமாக புளி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், கூடவே கடலை பருப்பு போட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது. கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, உப்பு, புளி போட்டு இதையும் நல்லா வதக்குங்க. கூடவே கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்குங்க. இந்த தண்ணியெலாம் சலசலப்பு அடங்குற வரைக்கும் வதக்கலாம். அவ்வளோதாங்க. பச்சை கலர் மாறக்கூடாதுங்க. கருவேப்பிலை மாறிடுச்சுன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி தந்துடலாம். வதக்கும் போதே நல்லா கருவேப்பிலை வாசனை சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு அரைச்சி தந்துடலாம். துவையல் அரைச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். நான் எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயுது. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம். இப்போ அரைச்ச துவையல் அதில் போட்டுக்கலாம். கேஸ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுமாரி வதக்கி வச்சிங்கன்னா ஒரு வாரமாக இருந்தாலும் கெட்டு போகாதுங்க. இந்த துவையல் நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வெளியே வச்சாவே போதுமானது. பாருங்க எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் இழுத்துக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. இந்த எண்ணெயிலே அப்படியே வேகட்டும். அவ்வளோதாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். முடி கொட்டுறது, முடி கருப்பாகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை உதவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.